சான் பிரான்சிஸ்கோ. நம்ம எல்லாமே இந்த இடத்த கேள்விப்பட்டிருப்போம். 1847 இந்த இடத்துல இருந்த ஜனத்தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 தான். ஆயிரத்தி எண்ணூற்றி 1852 வெறும் 5 வருஷத்தில் அங்கிருந்த ஜனத்தொகை 150,000. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. கலிபோர்னியா அப்படிங்கிற அந்த ஒரு தேசம் இல்லாட்டி அந்த ஒரு ஸ்டேட் உருவாகிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சு? தங்கம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அமெரிக்காவில் ஒரு உள்நாட்டு போர் வந்துச்சு, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதே தங்கம் தான் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த உலகத்தில் இன்னும் ஒரு கப்பலை தேடிட்டுருக்காங்க. அந்த கப்பல் தான் வெல்த்தியஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. என்னடா டைட்டானிக் அதெல்லாம் வெல்த்தியஸ்ட் கப்பல் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு தந்துடும். இது தமிழ் பொக்கிஷத்தினுடைய தீராத மர்மங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தங்கம் அப்படின்னு சொல்லும்போது பல நாடுகள் வீழ்ந்ததற்கும் பல அரசாட்சிகள் கவிழ்ந்ததற்கும் இந்த தங்கம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கலிபோர்னியாவில் எப்போ இந்த தங்கம் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதேச்சா நடந்த ஒரு விஷயம்தான். 1848 ஜனவரி 24 ஜேம்ஸ் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு கார்பெண்டர் எங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் ஷட்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கார். இந்த ஜான் ஷட்டர் அப்படிங்கிறவர் மரம் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பவர். இந்த மரம் வேலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தேவையான இந்த மரத்தை அறுப்பதற்கு தேவையான சக்தி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நீரோடைகளிலிருந்து கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல சின்னதாக இன்னொரு மோடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் யார் வராங்க, இந்த மார்ஷல் அவர்கள் வராங்க. அப்படி மார்ஷல் அவர்கள் அவருடைய அந்த தொழில் நிறுவனத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எதேச்சியாக கீழே அந்த நீரோடையை பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது மஞ்சள் கலரில் ஏதோ ஒன்று மினுமினுங்குது. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து பார்க்குறாரு. நல்ல வெயிட்டாக இருக்குது. நக்கி பார்க்குறாரு, சுற்றியில் வச்சு அடித்து பார்க்குறாரு. இது தங்கம் தான். சரி இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லலாம், ஜான் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஜான் ஷட்டர்கிட்ட இந்த மார்ஷல் அவர்கள் போய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போதே இதை நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஸோ ஜான் ஷட்டர் எல்லாரையுமே கூப்பிட்றார். கூப்பிட்டு சொல்கிறார், எப்பா இது கொஞ்சம் தங்கம் தான், இந்த தங்கத்தை நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்த அரசாங்கம் ஆக்கிரமிச்சிடும், நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க, இது யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தங்கம் தானே, வாயடைக்க முடியுமா? இந்த செய்தி தீயா பரவுது. இத்தீயா பரவன உடனே அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. தங்கம் இருக்கா தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி வராங்க. சொல்லப்போனால் பார்க்குற இடம் எல்லாமே தங்கம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வித சுரங்கங்கள் தோண்டப்படுது, அங்கே இருக்கக்கூடிய நதிக்கரைகள் ஆராயப்படுகின்றன. இப்படி அப்படின்னு சொல்லி சீனாவிலிருந்து இல்லாட்டி பல இடங்களிலிருந்து ஆட்கள் வர தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் நபர்கள் 1848 1850 வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கலிபோர்னியாவுடைய கோல்டு ரஷ் அப்படின்னு சொல்லி அறியப்படுது. வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை இந்த கலிபோர்னியா கோல்டு ரஷ் அப்படிங்கிறது. சரி இந்த செய்தி பல நியூஸ் பேப்பரில், சொல்லப்போனால் பால்டிமோர் சன் அப்படிங்கிற முதல் நியூஸ் பேப்பர்லாமே வருது. அப்படி வந்த பிறகு பல நாடுகளிலிருந்தும் இங்கே ஆட்கள் வர தொடங்குறாங்க. அப்படி ஆட்கள் வர தொடங்கும் போது இவங்களுக்கு தேவையான சாப்பாடு உருவாக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் வளர தொடங்குது. இவங்களுக்கு தேவையான உணவுகள் சாப்பாடு இதெல்லாம் ரெடி ஆயிருச்சு. இவங்களுக்கு தேவையான உடை தயாரிக்கணும், நிறைய நிறுவனங்கள் இங்கே வராங்க. உடை நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம், சுரங்கப்பாதைக்கு இந்த மாதிரியான உடை தான் போடணும் அப்படின்னு சொல்லி அது இங்கே பெருசாக மாறுது. ஸோ இவங்கக்கிட்ட தங்கம் வருது, பணம் வருது அப்படின்னா இங்கே பேங்கிங் செக்டர்ஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் பேங்க்ஸ் இல்லாட்டி இந்த தங்கத்தை வாங்கி பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி இது ஒட்டு மொத்தமாக பெரிய ஒரு நகரமாக மாறுது. இப்படித்தான் கலிபோர்னியா 1850 ஒரு ஸ்டேட் லெவலுக்கு உயருது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்டு ரஷ் நடக்கலைன்னா கலிபோர்னியா இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி சான் பிரான்சிஸ்கோவில் 1847 500 நபர் தான் இருந்தாங்க. 1852 அது 150,000 உயருது. ஸோ இப்படி நிறைய பேங்கிங், நிறைய விதமான செக்டார்ஸ், நிறைய நிறுவனங்கள், நிறைய தொழில் அமைப்புகள் இது எல்லாமே அங்கே வர தொடங்கிவிட்டது. மனிதர்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. இடத்துக்கெல்லாம் விலை அவ்வளோ ஏறிடுச்சு, அங்கே யாருமே இடம் வாங்க முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த பழங்குடியினர்களை எல்லாருமே வெளியில் அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சீன நாட்டுக்காரன் வரான், சீன நாட்டுக்காரன் வந்து அங்கே இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவை நாட்டுக்கே கொண்டு போகிறான். இதை பார்த்துட்டு இந்த கலிபோர்னியாவுடைய அரசாங்கம் இங்கே வந்து வேலை செய்யணும்னா நீ டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தங்கம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேங்கில் வாங்கி வைக்கிறாங்க அப்படிலாம் நம்ம பார்த்தோம்ல. ஆனால் 1850 இந்த காலகட்டத்தில் தங்கத்தினுடைய அளவு குறைய ஆரம்பிக்குது. அப்படி குறைய ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான சோதனை கலிபோர்னியாவுக்கு வருது, அமெரிக்காவுக்கு வருது.
அமெரிக்கா பெரிய அளவில் நம்பிட்டு இருந்த கோல்டு ரஷ் அப்படிங்கிறது ஒரு 4 வருஷத்துலேயே முடிஞ்சு போகுது. அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது நியூயார்க்கில் இருக்கக்கூடியவங்க மெயினான ஆட்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களுக்கு பணம் தரமாட்டோம் பேங்க்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ ஓகியோ லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இன்சூரன்ஸ் எல்லாம் இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிற நபர்கிட்ட சொல்கிறாங்க, நாங்களும் உங்களுக்கு பணம் தரமாட்டோம், தங்கத்தின் அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே அங்கே முதலீடு பண்ண எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தொழில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு அவங்களுடைய முதலீடை மறுபடியும் அவங்கவுங்க நாட்டுக்கே திரும்ப கொண்டு போகிறாங்க. நான் முதலே சொன்னேன், வெளிநாடுகள்ல இருந்தா நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்படி போகும்போது அங்கே கடன் கொடுத்தவர்கள் கடனை கொடுக்க முடியாமல் இல்லாட்டி திருப்பி அடைக்க முடியாமல் நியூயார்க் வங்கிக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு மாறுறாங்க. ஸோ நியூயார்க்கில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் பணத்தை திரும்பி தரணும், எங்கள் கலிஃபோர்னியாவில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டீல் தான். 1849 தொடங்கின இந்த கோல்டு ரஷ் 1855 முடிஞ்சிருச்சு. 1857 ஆகஸ்ட் 20 என்ன நடக்குது, ஒரு பெரிய கப்பலில் பல டன் தங்கத்தை ஏற்றுறாங்க. 420 மேலே ஆட்கள், பெரிய பெரிய பண முதலைகள் இல்லாட்டி பிஸ்னஸ்மேன் எல்லாருமே அந்த கப்பலில் ஏறுறாங்க. 100 அதிகமான அந்த கப்பலில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே ஏற்றிட்டு எஸ்எஸ் சொனாரா அப்படிங்கிற கப்பல் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து பனாமா சிட்டியை நோக்கி நகர்கிறது. பனாமா கால்வாயெலாம் இப்போ வெட்டப்படவில்லை, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ பனாமா சிட்டிக்கு வந்துருச்சு அந்த கப்பல், எஸ் எஸ் சொனாரா அப்படிங்கிற கப்பல் வந்துருச்சு. அடுத்ததாக இஸ்துமஸை கடக்க வேண்டும், அதுக்காக ட்ரெயினில் இந்த தங்கங்கள் எல்லாமே ஏற்றப்படுது, நிறைய மனிதர்கள் ஏறுறாங்க. இப்போது பனாமா சிட்டி இஸ்துமஸை கடந்து அடுத்ததாக நியூயார்க் போகணும், அதுக்கு எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற கப்பலில் இந்த மாதிரியான தங்கம் ஏற்றப்படுது. எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா இந்த கப்பல் தான் சைடு வீலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் என்ஜினை உள்ள ஒரு கப்பல். இந்த கப்பலில் பல டன் தங்கம் ஏற்றப்படுது, பல மனிதர்கள் ஏறுறாங்க. எல்லாருமே பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறத பார்த்தோம், பணக்காரர்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க கொண்டு வந்த லக்கேஜுக்குள்ளே எவ்வளோ தங்கம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தங்கமாக மட்டுமே 3 தங்கம் இருக்குமா, பிரித்தெடுக்கப்பட்ட தங்கம் மட்டும் கிடையாது, தங்க தாது மணலாக இருக்கட்டும் இல்லாட்டி காயின்ஸாக இருக்கட்டும், சில்வர் காயின்ஸாக இருக்கட்டும், விலை மதிப்பு மிக்க பலவிதமான பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற கப்பலில் ஏற்றப்படுது. இந்த எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற கப்பலை யார் ஓட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேப்டன், அதுவும் அமெரிக்காவினுடைய ராணுவத்தில் பணிபுரிந்த ஒரு கேப்டன். அவருடைய பெயர் கேப்டன் வில்லியம் ஹெர்ண்டன் அப்படிங்கிறது தான். இந்த கேப்டன் வில்லியம் அவர்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், கப்பலை இந்த நேரத்தில் அங்கே ஓட்டிட்டு போகிறது அசாதாரண நிலைமையாக இருக்கும், கேட்டகரி 2 அப்படிங்கிற புயல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் கேப்டனுக்கு தெரியும். ஆனால் வேறு வழியே இல்லாமல் நியூயார்க்கில் நிறைய விதமான ப்ரெஷர் கொடுப்பதால் இந்த எஸ்எஸ் சென்ட்ரல் அமெரிக்கா அப்படிங்கிற கப்பல் அதனுடைய பயணத்தை செப்டம்பர் 9 தொடங்குகிறது. செப்டம்பர் 9, 10, 11 மூன்று தினங்கள் கப்பல் சரியாக பயணம் செய்துட்டு இருக்கும்போது செப்டம்பர் 11 1857 பெரிய ஒரு புயல் அப்படிங்கிறது இந்த கப்பலை தாக்கு. அப்படி கப்பலை தாக்கும்போது இந்த கப்பலில் 1-2 ஓட்டைகள் விழுகுது, அந்த ஓட்டை வழியாக தண்ணீர் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஸோ கேப்டன் வில்லியம் அவர்கள் சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மட்டும் வேலை செஞ்சால் போதாது, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துட்டுருக்கு, அதை பக்கெட்டில் எடுத்து கடல்லையே கொட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் எல்லாருமே இந்த பக்கெட் வழியாக தண்ணீரை கடலில் கொட்டும்போது தான் அடுத்த புயல் தாக்குது. இந்த புயலில் கப்பல் 2 உடையிற மாதிரி இருக்குது. கேப்டன் வில்லியம் அவர்கள் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரு பக்கம் போங்க, அந்த பக்கம் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணாதான் இந்த கப்பல் உடையாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் எல்லாருமே போகும்போது இன்னொரு பக்கமாக தண்ணீர் நிரம்ப ஆரம்பிக்குது. கேப்டன் வில்லியம் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, கப்பல் மூழ்க போகுது, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் லைஃப் போட்டில் ஏறிக்கோங்க. கிட்டத்தட்ட 123-160 நபர்கள் மட்டும்தான் லைஃப் போட் வழியாக தப்பிக்க முடியும் அப்படிங்கிற உண்மையும், அந்த லைஃப் போட்டுக்குள்ள லக்கேஜ் எதுவும் ஏற்ற வேண்டாம் அப்படின்னும் கேப்டன் வில்லியம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காயின்ஸ், அவங்க கொண்டு வந்த தங்கம், இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பேக்கெட்லாம் வச்சுட்டு இந்த லைஃப் போட்டுக்குள்ளே ஏறுறாங்க. கரெக்டாக 8:00 காலையில் தொடங்கின பிரச்சனை 8:00 முடிகிறது. 8000 ஆழத்தில் அந்த கப்பல் தரை தட்டுகிறது. அதிலிருந்த பல நபர்கள், கிட்டத்தட்ட 400 நபர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு 100-160 பேர் தப்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கணக்காக இருக்குது. இந்த லைஃப் போட் வழியாக தப்பிச்ச கொஞ்சம் நபர்கள் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அங்கே வந்த கப்பல், அதாவது அவங்களை காப்பாற்ற வந்த கப்பல் தேடி பார்க்குறாங்க, அப்படி ஒரு கப்பல் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஸோ இந்த ஒரு செய்தி அமெரிக்கா முழுவதுமாக பரவுது. ஆல்ரெடி நியூயார்க் பேங்க்லாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுக்கு தான் தங்கத்தை கொண்டு வர சொன்னாங்க. அந்த தங்கமும் இப்போ கடலில் முங்கினதுனால நியூயார்க் பேங்க் எல்லாருமே பெரிய ஒரு பொருளாதார சுணுக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. நிறைய நிறுவனங்கள் திவாலாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை, பொருளாதார போர் அப்படிங்கிறது வருது. 1857 இந்த கப்பல் உடைந்து போகிறது. 1861 இதனால் அமெரிக்காவில் உள்நாட்டு போர் அப்படிங்கிறது ஏற்படுது. அமெரிக்காவை நம்பி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பல நாடுகள், பிரிட்டனாக இருக்கட்டும் இல்லாட்டி உலக நாடுகளாக இருக்கட்டும், அவங்களுடைய முதலீடு எல்லாத்தையுமே அமெரிக்காவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போதான்
தங்கத்துக்கு பதிலாக தான் நோட் அச்சடிக்கணும் அப்படிங்கிற அந்த சட்டம் எல்லாமே மாற்றப்படுது. ஏன்னா தங்கமே இல்லை, நோட்டெல்லாம் அச்சடிச்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு சொல் பல நாடுகளிலும் பல வங்கிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி ஒரு பொருளாதார சுணுக்கம், இதனால் நிறைய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் எல்லாமே பாதிப்படையுது. நிறைய பேர் இந்த கப்பலை தேடி போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாருக்குமே எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. 1988 கிட்டத்தட்ட 100-150 வருஷத்துக்கு பிறகு டாமி கிரிகோரி தாம்சன் அப்படிங்கிறவர் பேஷியன் சர்ச் தியரியெல்லாம் வச்சு இந்த கப்பல் எந்தெந்த ரூட் வழியாக போயிருக்கும், அந்த கப்பல் எங்கே விழுந்திருக்கும், அது எப்படி மூழ்கி இருக்கும், எப்படி இரண்டாக உடஞ்சிருக்கும், அப்படி உடையும் போது அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எங்கெல்லாம் செதறியிருக்கும் இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடி வரார். அப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பல விதமான இன்வெஸ்டர்கிட்ட சொல்லும்போது ஒரு 123 இன்வெஸ்டர்ஸ் இவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க. ஸோ தாம்சன் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வந்துருச்சு, அவருக்கான கப்பல் வந்துருச்சு. 1988 இந்த கப்பலை தேடி போகிறாங்க. அந்த கப்பலை கண்டுபிடிக்கிறார் தாம்சன் அவர்கள். கிட்டத்தட்ட 7000 ஆழத்தில் கப்பலுடைய சில பாகங்கள் இருக்குது. அந்த பாகத்தில் கொஞ்சோண்டு பொருட்கள், தங்க பொருட்கள் இருக்குது, அதை கொண்டு வரார் தாம்சன் அவர்கள். 6000 அதிகமான கோல்டு காயின்ஸ், இதுவரையிலும் பார்க்க முடியாத அளவுக்கான பார், அதாவது தங்க கட்டிகள், தங்கத்தாலான பலவிதமான பொருட்கள், சில்வர்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொண்டு வரார். அது அங்கே காணாமல் போன பொருட்களில் 5% மட்டும்தான். அதனுடைய விலை மட்டுமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தோராயமாக ஒரு 100-150 million அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தாம்சன் அவர்கள் 1988 கண்டுபிடிச்ச இந்த கப்பலின் ஒரு பகுதியை 1991 வரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க. 3 இதுக்காக மட்டுமே அவங்க செலவழிக்கிறாங்க. இப்போ இந்த தங்கப்புதையில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 80-87 இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழக்கை தொடர்கிறார்கள். ஸோ 1991 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பொருட்கள் 1996 வரை யாருடைய உபயோகமும் இல்லாமல் வழக்காக மட்டுமே இருக்குது. 1996 முடிவு வருது, தீர்ப்பு வருது. 92% தாம்சன் மற்றும் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் இந்த தங்கம் அப்படிங்கிறது செல்லுபடியாகும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்ப்பு தான். 1996 இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தாலும் 2000, 2001, 2002 அப்படின்னு சொல்லி 2005 வரை இந்த தங்க புதையல் அதுக்கான பணத்தை இன்வெஸ்டர்ஸ்ட்ட கொடுக்காம தாம்சன் அவர்கள் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தங்கத்தை உருக்கி கிட்டத்தட்ட 50 million அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை வாங்கிக்கிறாரு. ஸோ 2005 இவருக்கு எதிராக கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் கேஸ் கொடுக்குறாங்க. 2012 இவரை கைது பண்ணுறதுக்கான வாரண்ட கொடுக்குறாங்க. 2012-2015 வரை தாம்சன் காணவில்லை. 3 ஆளை தேடி பார்க்குறாங்க, ஆளை காணவே இல்லை. 2015 ஒரு ஹோட்டல்லேருந்து கைது செய்யப்படுகிறார். அப்படி கைது செய்யப்பட்ட தாம்சன் அவர்களிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, எப்பா நீ கொஞ்சம் தங்கத்தை கொண்டு வந்தில்ல, வழக்கெலாம் நடந்துச்சுல, அந்த தங்கத்தை எங்கே கொடுத்த, எங்கே வச்சிருக்க அப்படிங்கிறதான். தாம்சன் அவர்கள் எதுவுமே சொல்ல மாட்டுக்கார். 2015 கைது செய்யப்பட்ட தாம்சன் 2021 வரையும் ஜெயிலில் தான் இருக்காரு. ஆனால் இதனால் வரையிலும் ஒரு வார்த்தை சொல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் $1000 ஃபைன் கொடுக்கணும். அவர் சொல்கிற வரைக்கும், அந்த தங்க புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் $1000 ஃபைன் வச்சு இப்போ மில்லியன் கணக்கான ஃபைன் அவர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. தாம்சன் இன்றளவும் அந்த தங்கம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லலை. 2014 இன்னொரு டீமும் இதே மாதிரி தங்கம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சோண்டு தொகை தங்கம் தான். இந்த தாம்சன் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டுபிடித்த தங்கம் எங்க இருக்கு, கண்டுபிடிக்காத 5% மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, மீதம் ஒரு 90% தங்கம் அங்க இருக்கு, அது எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரியும். அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது இன்றளவும் தீராத மர்மம் தான். ஜெயிலை விட்டு வந்தா மறுபடியும் நான் அந்த SS சென்ட்ரல் அமெரிக்கா கப்பலை தேடி போவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இன்னும் பல டன் தங்கம் சீக்கிரமா கிடைக்குமா, இல்ல தாம்சன் அவர்கள் லைஃப் லாங் ஃபுல்லா ஜெயிலே இருக்க போறாரா, இல்ல வேற யாராவது இதே மாதிரி புதையலை தேடி போக போறாங்களா, எல்லாமே விசித்திரமான உண்மைகள் தான். ஸோ இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, இது புதிதான ஒரு அனுபவமாக இருந்தால் உங்களுடைய கருத்து, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கீழே ஒரு கமெண்ட், ஒரே ஒரு செகண்ட் தான் ஆகும், எனக்காக நீங்கள் அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த ஒரு காணொளி முடித்து வைக்கப்படுகிறது. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.